ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் ஒரு வந்து ஒரு பேஸ்கெட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. இந்த டெட்டி கொடுக்கலாங்க, இந்த டெட்டி சும்மா நான் ஒரு டெக்கரேஷனுக்காண்டி வச்சுருந்தேன், டெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பேக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கிட்டு கொடுக்குறாங்க, ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட ஸ்டிக்கர்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரெசென்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் இருக்குது, அப்படியே தூக்கி ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான ஒரு கிட்டு கொடுக்கும்போது சொன்னாங்க, இது சத்து பவுடர் சத்து தனிக்கெலாம் இருக்குது, ப்ரெக்னென்சி ரெடி பண்ணி சாப்பிடணும், குடும்பத்தில் யார் சாப்பிட்றாங்கடா அப்படின்னாங்க. ஸோ ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் டவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, துடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கண்டி வச்சுருக்கலாம் போலக்க. அதே மாதிரி லயன் டேட்ஸ் பேர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸு நல்லா சீல்டடாக, எக்ஸ்பைரி டேட் பார்த்து எக்ஸ்பைரி டேட்லாம் இருந்துச்சு. ஸோ 6 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டேட் வரைக்கும் இருந்துச்சு, கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சீல்டு பேக்கிங் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் வாங்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் உள்ள பிளாஸ்டிக் டப்பா கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கவர் போட்டிருந்தாங்க, 2 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சத்து மாவு கலக்கி குடிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று, ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருந்தேன், மக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மக்கில் வந்து ஒரு சின்ன மாத்திரை கொடுத்துருந்தாங்க, இது வந்து பூச்சி மாத்திரை, 9 மாதத்தில் இதை சாப்பிடணும், இதை கையில் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆவின் நெய், ஒரு சூப்பரான நெய்ங்க, ஆவின் மேனுஃபேக்சரிங்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுலேருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும், அதனால் வந்து அவங்க சாப்பிட சொல்லுங்கள், சுடுசோரில் கலந்து பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது இதெல்லாம் கலந்து சாப்பிட சொல்லுங்கள், சத்தான ஆகாரம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோபிஎல் சத்து பவுடர் 2 பாட்டில் கொடுத்துருந்தாங்க, சத்து பவுடர். இதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. இந்த இது ஒரு மதர்ஸ் ஹார்லிக்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுக்கும்போது. ப்ரோ பவுடர் சாப்பிட்டா நல்லா சத்து பிடிக்கும் அவங்களுக்கு, உள்ள பேபிக்கு வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் விட்டமின், நல்லா குழந்தைய நல்லா வளரும், வெயிட் போடும் குழந்தை, இவங்களும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் இது ரெண்டுமே சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும், சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ 2 பவுடரு, அந்த டானிக்கு, அது போக மக்கு, இது எல்லாமே இருந்துச்சு. இது போக பார்த்திங்கன்னா ஒரு சத்து டானிக்கு 200 ml சத்து டானிக்கு, அந்த அமினோ ஆசிட்ஸ் அஸ்டிஃபர் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து டானிக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போல்லாம் இந்த கொரோனா இஷ்யூஷில் ஜின்க் கேப்சூல் சாப்பிட சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஜின்க் விட்டமின்ஸ், மல்டி விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், இப்படி எல்லாமே கலந்த ஒரு சத்து டானிக்கு தான். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. ஸோ இந்த கண்டென்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரல, தம்பியோட ஒய்ஃபுக்கு இந்த முந்தானத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க லாக்டவுனில் ஊரில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து காரை பிடிச்சி வந்து வாங்கிட்டு போனாங்க, அப்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்ததான். ஸோ நல்லா இருந்துச்சுங்க, அந்த கிட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் குட்டி குழந்தைங்களோட பேக்கு, சாரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, நல்லாயிருக்கும் போலக்க. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் லிபரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் நெளிர மாதிரி தான் இருந்துச்சு இந்த பேக்கு. ஆனால் ட்ரெஸ் வைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் போலக்க, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.